அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று குரு வணக்கத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து சிலம்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிநிலைகளாக பார்க்க போகிறோம். முதல் வந்து குரு வணக்கம் தான் மெயினு. குரு வணக்கம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்பு இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா பாருங்கள், இப்படி கரெக்டாக ஒரிஜினல் அளவு கேப் விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி விட்டு இப்போது இந்த கையை எடுக்கிறீங்க, மறுபடியும் இப்படி பிடிக்கிறீங்க, எடுக்கிறீங்க பிடிக்கிறீங்க. இதுதான் வந்து முதல் ஸ்டெப். பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நல்லா பழகிட்டீங்கன்னா இந்த வேகத்தில் நீங்கள் சுற்றலாம். ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிக்கிறீங்க, நல்லா ஒரிஜினல் கேப் அளவு பிடிச்சி விட்டுட்டு இந்த கை எடுக்கும்போது இதை அப்படியே திருவணும். மறுபடியும் இது வரும்போது இந்த கை இங்கே பிடிச்சிக்கணும், இந்த கை விட்டுருணும். இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண போனால் அந்த வேகம் இது வந்துடும். பாருங்கள், நான் ஒரு டைம் செஞ்சு காட்டுறேன். இதில் எல்லா வகையும் இருக்குது. இப்படி சுற்றலாம், இப்படியும் சுற்றலாம், இப்படியும் சுற்றலாம், இது மாதிரி நிறையா வகை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் வந்து இப்படி கற்றுக்கணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் கம்பெனிங்க இப்படி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கம்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, வெறுங்கை தான் வச்சுக்கணும். கையை முறுக்கி மணிக்கட்டை நல்லா வளைச்சி பாருங்கள். வளைக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா எஸ் மாதிரி கையை நல்லா திருப்புங்க. அப்படி திருப்பினா தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நான் அதே வந்து கம்பை வச்சு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஸ் மாதிரி இப்படி போட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். எடுத்தோன்னே வந்து நம்ம இப்படி சுற்றிட முடியாது. அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி கையை நல்லா வளைங்க. கை இப்படி வளைஞ்சு நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சுன்னா அப்படியே மணிக்கட்டை வளைக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், மணிக்கட்டை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்துடும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வெறுங்கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கை இப்படி நல்லா வளைக்கிறீங்க. செட் ஆனதுக்கப்புறம் மணிக்கட்டை வச்சு வளைச்சி பார்க்குறீங்க, அப்புறம் கம்பை வச்சு இப்படி வளைக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். பாருங்கள், நான் வேகமாக பண்ணி காட்டுறேன். இதை வந்து இரண்டு கைகள்லேயும் பண்ணணும். இதுலேயும் அதே ப்ரொசீஜர் தான். பிடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு, இப்படி சும்மா கையை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அடுத்து மணிக்கட்டை வளைக்கிறீங்க, அதே மாதிரி குச்சியை வச்சு நல்லா வளைக்கிறீங்க. இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப். வாங்க நம்ம வந்து வேகமாக பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டெப்பில் இது வந்து ரைட் ஹேண்ட், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். இதை வந்து நம்ம கை மாற்றியும் பண்ணலாம். இது வந்து போக போக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை தெளிவாக கற்றுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பை கற்றுக்கணும்னா பிடிக்கணும், லைட்டாக அப்படி மணிக்கட்டை வளைச்சி வளைச்சி பழகும். இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா நாங்கள் வந்து இதை கூட ஈஸியாக வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த 1-2 பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த 1-2 கூட சேர்த்து இங்கே ஒரு 8 போடணும். இவ்வளோதான் விஷயம். இது வந்து தேர்ட் ஸ்டெப். முன்னாடி சொல்கிறோம் பாருங்கள், இப்படி செய்கிறீங்க, இந்த இடத்துல அப்படியே நிறுத்துறீங்க, அப்படியே ஸ்லோவாக இந்த இடத்துல அதே 1-2 செய்கிறீங்க. 1-2 1-2 இதுதான் விஷயம். இது வந்து எடுத்தோடனே வராது, மறுபடியும் வந்து ஒரு 2-3 டைம் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். பாருங்கள், பிடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு 1-2, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எஸ் மாதிரி வளைச்செடுக்கிறீங்க. இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். தொடர்ந்து பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வேகமாக பண்ணி கட்டுறேன். இதே தான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிறீங்க 1-2, மறுபடியும் வளைக்கிறீங்க. இதே தான் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சொல்கிறீங்க, இப்படி மறுபடியும் இது பண்ணுறீங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரில் கற்றுக்கிட்டால் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலனா நம்ம இதை கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள்.